Faculty of Allied Health Sciences. Admissions open for BSc Technology courses. Apply now. விஜய் டெலிவிஷன்ல இப்போ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சீரியலில் பாண்டியன் ஸ்டோர் சீரியலும் ஒன்று. இந்த சீரியலில் இப்போ புதுசாக ஒரு ஜோடி சேர்ந்துருக்காங்க, அதுதான் கண்ணன் ஐஸ்வர்யா. இப்போ இந்த ஐஸ்வர்யா கேரக்டரில் விஜய் தீபிகா அவர்கள் தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு சில காரணங்களால் அவங்க ஐஸ்வர்யா அப்படிங்கிற கேரக்டர்லேருந்து விலகிறதா சொல்லப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து சாய் காயத்ரி அவர்கள் தான் ஐஸ்வர்யா கேரக்டரில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அப்போது அதை பற்றின அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவுமே வரலை. ஆனால் இன்றைக்கி சாய் காயத்ரி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு அழகான ஃபோட்டோவை போட்டிருக்காங்க. அது கூடவே சொல்லியிருக்காங்க, குட் மார்னிங், இன்னிலேருந்து நான் தான் பாண்டியன் ஸ்டோர்ஸில் ஐஸ்வர்யாவாக வரப்போகிறேன். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்போதுமே தேவை, நான் அந்த ரோலுக்கு கண்டிப்பாக ஜஸ்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காங்க. அதே போல விஜய் தீபிகாவும் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுவும் கடந்து போகும், ஐஸ்வர்யாவுக்கு சப்போர்ட் பண்ண உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஐஸ்வர்யா அப்படிங்கிற கேரக்டர்ல இனிமே நான் நடிக்காம போகலாம். ஆனால் ஐஸ்வர்யா அப்படிங்கிற கேரக்டரில் நடித்த இந்த விஜய் தீபிகா எப்போதும் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை கண்டிப்பாக யாரும் மறந்துடாதீங்க, பி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த போஸ்ட்டை முடிச்சிருக்காங்க. ஆனால் எதனால் இந்த கேரக்டர்லேருந்து அவங்க விலகியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ வரைக்கும் அவங்க சொல்லலை. பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இப்போ தான் ரொம்பவே சூடு பிடிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் கண்ணனும் ஐஸ்வர்யாவும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க, இன்னொரு பக்கம் அவங்களுடைய வீட்டில் அவங்க அம்மா உடம்பு முடியாமல் இருந்து இப்போ இறந்து போகிறதா கதையை கொண்டு வந்திருக்காங்க. இந்த டைமில் ஐஸ்வர்யா கேரக்டர் சேஞ்ச் ஆகிறது மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்க போகிறாங்க, எப்படி ஏற்றுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ தான் கண்ணன் ஐஸ்வர்யாக்குன்னு சொல்லி ஒரு தனியான ஃபேன் பேஸே கிரியேட் ஆயிருக்கு. இவங்களுடைய ஜோடிக்குன்னு சொல்லி ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க. இவங்களுடைய அந்த ஃபன்னான மூமெண்ட்ஸ் எல்லாம் எடிட் பண்ணி போடுறதுக்கு ஒரு சில ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போது ஐஸ்வர்யாவுடைய கேரக்டரில் நடித்த விஜய் தீபிகா அவர்களை ரீப்ளேஸ் பண்ணி சாய் காயத்ரி அவர்கள் நடிக்க போகிறாங்க. இந்த ஜோடியை மக்கள் எவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்க போகிறாங்க, இவங்களுக்கான ஃபேன் பேஸ் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆக்ட்ரஸ் சாய் காயத்ரி விஜய் டெலிவிஷனில் டெலிகாஸ்டான ஈரமான ரோஜாவே சீரியலில் நடிச்சிருந்தாங்க. ரீசெண்டாக தான் அந்த சீரியல் முடிஞ்சிச்சு. அதை தொடர்ந்து இப்போ அவங்க பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நடிக்க போகிறாங்க. சாய் காயத்ரி ஈரமான ரோஜாவே சீரியலில் நடித்த போதே அவங்களுக்கு சொல்லி ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருந்துச்சு. அதனால பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இப்போ அவங்க நடிக்க போறப்பையும் அவங்களுக்கு பெரிய அளவில் வரவேற்பு இருந்துட்டு இருக்கு. கண்ணன் ஐஸ்வர்யாவுடைய ஜோடி ஆன் ஸ்கிரீன்ல எப்படி இருக்க போது, இந்த புது ஐஸ்வர்யாவான சாய் காயத்ரி அவர்கள் எந்த அளவுக்கு அந்த ரோலில் சூட் ஆக போகிறாங்க, மக்கள் அதை எப்படி ஏற்றுக்க போகிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த கேம் வந்து உங்ககிட்ட தான் விளையாட முடியும் அப்படிப்பட்ட ஒரு கேம். இது பேர் வந்து டீஸ் ஆர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருத்தரை பற்றி ஒருத்தர் மாற்றி மாற்றி புகழணும். நான் டீஸ்ன்னு சொன்னால் டக்குன்னு அவங்களோட ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கலாய்க்கணும்னு நினைக்கிற கலாய்க்கலாம், கழிவு ஊத்துறதுனா கழிவு ஊற்றலாம், திட்டுறதுனா திட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் ரெண்டு எல்லாத்துக்கும் சண்டை வரும். இல்லை ஒரே வேவ் லென்த்தில் இருக்கேன், நாங்கள் மூணு பேரும் ஒரு லாலாலா லாலா லாலா செல்லமாக சண்டை போட்டு பீப்புளாக சண்டை போட்டு அப்புறம் சமாதானம் இந்த இந்த வேவ் லென்த்தில் நான் வரல. ஓகேவா? ஸோ அதுதான் கேம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து வசந்த்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். யாரை சூஸ் பண்றீங்க ஃபர்ஸ்ட், தீபிகாவா இல்ல சரவண விக்ரமா? சரவணனே சூஸ் பண்ணிக்கலாம். எடுத்தோடனே டீஸ் வேண்டாம், ப்ரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண. நல்ல டேலண்டடான பையன். ஐயோ நல்லா நடிக்க ஒரு பாயிண்ட் இல்லடா, டேலண்டட்லயே எல்லாமே வந்துருச்சு தெரியாம சொல்லிட்டேன். நல்லா நடிப்பான், நல்ல ஒரு அமைதியான பையன். என்ன அவனுக்கு வந்து ஒரு ப்ராப்பரா பேச தெரியாது. என்ன இருங்க, ஏதோ ஒன்று ஆர போயிட்டு இருக்குது. அது அந்த மாதிரி பையனுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. ஏதாவதுன்னா எல்லாத்தையும் வந்து ரொம்ப யோசிக்கிறான், அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்ட்டு. அந்த மாதிரி இருந்தால் அவன் என்ன பண்ணுறது சொல்ற ப்ரைஸ் அப்படி இருக்கிறனாலையும் நல்லது தான். யார் மனசும் கோணாமல் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் பண்ணுறான். ஏங்க அவர் ப்ரைஸே டீஸ் பண்ணுறாருங்க. இல்லைங்க, செல்ஃப் க்ரோத்தையும் இருங்க, நானே ஏதோ ஒரு போல போய்கிட்டு இருக்கேன். சுத்தமாவே ஈகோ கிடையாது, சுத்தமா கிடையாது. அமைதியா உட்கார்ந்து பார்த்தோன்னே தோணும் பாத்தீங்களா, பெரிய எடுத்து மாப்பிள்ள அந்த மாதிரி ஒரு கெத்தா அசிங்கப்படுத்துறாங்க. அந்த மாதிரி தோணும், தோணுச்சு பார்க்கும்போது தோணுச்சு. பட் பழகினதுக்கு ஹைதராபாத்ல நாங்க பழகினதுக்கு அப்புறம் வந்து இந்த டவுன் டு எர்த் எர்த்துக்குள்ளேயும் குழி தோண்டி உள்ள இருப்பாங்கல்ல,
போதுங்க டீஸ் சொல்லிருங்க ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்க எபிசோட் வந்து ஒரு 600க்கு மேல 650க்கு மேல போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு 750 டயலாக் இவருக்கு வந்து ஹீரோ மாதிரி இருக்கான். அவனுக்கு மனசுல பதிஞ்சிருக்கு. ஆடியன்ஸ்க்கே பதிஞ்ச விஷயம் இது ஆக்சுவலி. கண்டிப்பா கேட். ஹீரோ மாதிரி இருக்கான் பாக்க. யாரேன்னா ஹீரோ மாதிரி இருக்கான். சாப்டா ஹீரோ மாதிரி இருக்கான். அங்க அவர் இல்லவே இல்ல ஆனா ஹீரோ மாதிரி இருக்கான். அவ்ளோ போறாங்க. சோ வந்து ஐயோ பிரைஸ் சொல்லி தொலைங்க. அடுத்தடுத்து மனசுல கொட்ட ஆரம்பிச்சிருவான். அப்ப நான் விஜய் இல்லங்க. அவர்தான் விஜய். அவரா ஸ்டாப் பண்ணுவாரு விஜய். இன்னொரு சீன்ல அந்த மாதிரி இல்லவே இல்லங்க. ஃபர்ஸ்ட் நான் சீன் படிக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் சீன் போகும்போது பாக்குறேன் அதுல யாரோ போய் டைப் பண்ணி வச்சிருக்காங்க ஹீரோ மாதிரி அந்த டயலாக. ஒரு அவரோட ஏஜ் நாங்க ரெண்டு பேருமே அவரோட சின்ன பசங்க பிரைஸ் இல்ல டீஸ் இல்ல ஆரம்பம் அப்படிதான் இருக்காங்க. ஒரு வயசு ரெண்டு வயசு சின்ன பசங்க ரெண்டு பேரும் சின்ன. ஆனா அந்த ஒரு விஷயமே இருக்காது. உங்க சின்ன பசங்க நம்ம அவங்களும் பெரிய அந்த மாதிரி ஒரு இருக்காது. வீடியோ எடுக்கும் போது கூட டேய் நான் எடுக்க வாடா வீடியோ. ஆனா நான் என்ன கூச்சப்படுவேன் நானு. இந்தாங்க நான் ரீல்ஸ் பண்றேன். அதனால தான் ட்ரைபாட் ஒரு நாலஞ்சு வாங்கி வச்சிருக்கேன். யார்ட்டையும் கொடுத்துருக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க எல்லாம் பெரியவங்களா இருப்பாங்க பெரியவங்க சொல்லி எப்படி எடுக்க சொல்றேன். பட் ஆனா இவர் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நான் யோசிப்பேன் அவரு குடு நீ பண்ணுடா நான் எடுக்க நான் எடுக்குவா இல்ல ஈவன் சரியா சாப்பிடல எங்க அம்மா கூடங்க சரியா சாப்பிடுங்க சரிடா சொல்லிடுறாங்க இவரு நான் ஒரு நிறைய சாப்பிடுவேன் நான் எல்லாத்துக்குமே தெரியும். நான் ஒரு அன்னைக்குன்னு பாத்து எனக்கு கம்மியா சாப்பிட்டேன் ஒரு அந்த நாள் ஃபுல்லா ஏன் சரியா சாப்பிடல அந்த கேர் எடுத்துப்பாங்க இல்லையா இவ்வளவு நாள் தான் பழக்கம் பத்து நாள் தான் பழக்கம் தெரிஞ்சவங்க நல்லா சாப்பிட்டுருவான் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ் அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ்.